வணக்கம் வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சிம்பிளான பர்த்டே கிரீம் கேக் தான் பார்க்க போறோம் வெறும் 30 ரூபாய் செலவுல பிஸ்கட்ஸ் மட்டும் வச்சு இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுவரைக்கும் என்னுடைய சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இன்னைக்கு பெஸ்ட் கமெண்டர்ஸை பார்த்துடலாம் ராதாகிருஷ்ணா அப்படிங்கிறவங்க என்னுடைய பனானா ஸ்நாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது கூடவே நரேன் நரேன் அப்படிங்கிறவங்க என்னுடைய ஐஸ்கிரீம் கேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரவிகீதா கீதா அப்படிங்கிறவங்களும் பனானா ஸ்நாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே ஹைலைட் பண்ணுறேன் இந்த ரெண்டு வீடியோட லிங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி சாக்லேட் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன் ஹாப்பி ஹாப்பியும் போர்பன் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன் ஒவ்வொன்றுமே 80 கிராம் இருந்துச்சு டோட்டலாக மூணுமே சேர்த்து 240 கிராம் பிஸ்கட்ஸ் வந்திருக்கு நீங்கள் எந்த பிராண்ட் எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் பிஸ்கட்ஸ் டோட்டலாக 240 கிராம் வர மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து போர்பன் பிஸ்கட்ஸில் இருக்கக்கூடிய க்ரீமை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன் நம்மளுக்கு லேட்டராக க்ரீம் அப்ளை பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்ரீமை நான் ரிமூவ் பண்ணுறேன் நீங்கள் மூணுமே போர்பன் பிஸ்கட்ஸை எடுத்துட்டிங்கன்னா மூணு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய க்ரீமுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி பிஸ்கட்டும் க்ரீமும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போர்பன் பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்குறேன் அதுக்கப்புறமா ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்ஸை ஆட் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் எந்தவித கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருந்த பிஸ்கட்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஏதாச்சும் கட்டிகள் இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும் 150 ml போல் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்திருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு சரியாக 150 ml பால் தேவைப்பட்டுச்சுங்க உங்களுக்கு ஒருவேளை கூட கூட பால் தேவைப்படலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க காய்ச்சின பாலாக காய்ச்சாத பால்னால் கண்டிப்பாக காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்க்கணும் அப்படி இல்லாட்டி கேக் வந்து வீணாயிரும் நான் வந்து இதில் க்ரீம் பிஸ்கட்ஸில் க்ரீமை ரிமூவ் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஒரு வேளை க்ரீமோடு சேர்க்கப்பட்டுச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்க்குறேன் பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் இது கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் இதை வந்து இப்போ இந்த பேக்கிங் சோடா மேலே ஊற்ற போகிறோம் ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி பபுள்ஸாக வரும் அதுக்கப்புறமா ஒரு பிஸ்க் வச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஆல்ரெடி பிஸ்கட்ஸில் உங்களுக்கு ரைசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே சேர்த்துருப்பாங்க பட் பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ஒரு 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலான டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விடுறேன் டிஃபன் பாக்ஸ் வச்சு எப்படி கேக் பேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் பேட்டரை அந்த மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் எப்போயும் சொல்கிற மாதிரி தாங்க கேக் பேட்டர் வந்து 1/2 டன் இருக்குதான் எப்போயுமே என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்போ தான் பேக் ஆகி வரப்போ கரெக்டாக இருக்கும் இது 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம் நான் இன்னைக்கு குக்கரில் தாங்க கேக் பேக் பண்ண போகிறேன் இப்போ நான் நல்ல பவுடர் உப்பு வந்து சேர்க்குறேன் பேஸில் வந்து கரைஞ்சிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது 2-3 தடவை நான் ரீயூஸ் பண்ண உப்பு தாங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு பிளேட்டையோ கமுத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டிஃபன் பாக்ஸோட லெட்டை திருப்பி போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடலாம் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க குக்கரை நல்லா ப்ரீஹீட் பண்ணாதான் கேக் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பேக் ஆகும் கேக் மோல்டை உள்ளே வச்சிடலாம் ஃப்ளேமை நான் சிம்மருக்கும் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் ஃப்ளேமை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போது இதை லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு 20-30 மினிட்ஸ் இந்த கேக்கை பேக் பண்ணிடலாம் அதுக்குள்ளே இந்த கேக் வந்து பேக் ஆயிரும் இருக்கட்டும் எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ்லேயே கேக் பேக் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு கூட கூட கொஞ்சம் டைம் ஆகலாம் அது பொறுத்து பேக் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டூ ஸ்டிக்கை உள்ள இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன் வெளியே வரப்போ நல்லா கிளியராக வந்திருக்குது ஸோ கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ உடனே கேக் மோல்டை வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுறலாம் கேக் உலாயிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்தில் நம்ம கெனாஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நான் வந்து 5 சாக்லேட் பிஸ்கட் எடுத்திருக்கேன் எந்த பிஸ்கட்ஸ்னாலும் ஓகே பட் வீடியோவில் 3 தான் காட்டியிருந்தேன் இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் இந்த பேனில் தான் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பிஸ்கட் பவுடரை இந்த பேனில் சேர்த்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம்லையே அந்த க்ரீம் அதையும் இதில் சேர்க்குறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீம் பிஸ்கட் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா க்ரீமுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம்
ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம mix பண்ணிக்கணும் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா வர வரைக்கும் mix பண்ணி எடுத்துக்கணும் சோ இந்த மாதிரி mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு அப்புறமா இத நம்ம ஹீட் பண்ணிட்டு cream prepare பண்ணிரலாம் mix பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட நான் ஸ்டவ்ல வச்சிட்டேன் 1 டேபிள்ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துட்டு நல்லா mix பண்றேன் பட்டர் இல்லாதவங்க skip பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா mix பண்ணி விட்டுறணும் இந்த அளவுக்கு திக் ஆயி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம கனாஷ் தான் prepare பண்றோம் பிஸ்கட்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நான் கனாஷ் prepare பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் ஆறட்டும் கேக் கூல் ஆகிறதுக்கு எனக்கு nearly 2 hours ஆயிடுச்சு இப்போ ஒரு நைஃப் வச்சு எட்ஜஸ் கிளியர் பண்ணி விடுறேன் கேக்க டீமோல் பண்ணிரலாம் பாருங்க கேக் எவ்வளோ சாஃப்டா பேக் ஆயிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இப்ப காட்றேன் பாருங்க எவ்வளோ ஸ்பஞ்சியா இருக்குதுன்னு இப்போ இத க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிரலாம் ஒரு பிளேட் எடுத்துட்டு நம்ம கேக் பேக் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்ட வச்சிருக்கேன் கனாச் ஊத்துறதுக்காக இப்போ இதுக்கு மேல கேக்க பிளேஸ் பண்ணிரலாம் கேக்குக்கு மேல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாக்லேட் கனாச்சை ஊத்திரலாம் கெனாச் ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கெனாச் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்பையும் தின்னாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இது மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா லெவலப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சைட்ஸ் ஆஃப் த கேக்கிலையுமே கெனாச் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு டாப் ஆஃப் த கேக்கில் மட்டும் போதுன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பட் சைட்ஸ்லேயே ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் கேக் பார்க்குறதுக்கு ஸோ ஸ்பேச்சலை வச்சு இது மாதிரி சைட்ஸ் ஆஃப் த கேக்லையும் கெனாச்சை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க 3 பேக்கெட் க்ரீம் பிஸ்கட்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்கள் நான் கேக் ஃபுல்லாக பிஸ்கட் கெனாச்சை ஊற்றிட்டேன் இந்த கெனாச் செட் ஆகும்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 minutes இந்த கேக்கை வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் ரொம்ப அழகாக செட் ஆயிரும் மறுபடியும் ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் 2 teaspoons சுகர் சேர்த்துருக்கேன் ஹாப்பி பர்த்டேலாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது கூடவே 2 teaspoons மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் 10 rupees பேக்கெட்டில் 2 teaspoons எடுத்து சேர்த்துருக்கேன் மில்க் பவுடர் இல்லாதவங்க காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு 1.5 teaspoons போல் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கேன் சோளமாவுன்னு சொல்லுவோம்லே அதை சேர்த்துருக்கேன் சோளமாவு இல்லாதவங்க மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே 1/4 cup அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் ஸோ இதை ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப திக்காக வரக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி செமி சாலிடாக வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுட்டு டிப்பை மட்டும் அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய டிப்பை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அழகாக ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கலாம் பிஸ்கட் கெனாச் பாருங்கள் நல்லா அழகாக செட் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுட்டு டிப்பை கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் அழகா ஹாப்பி பர்த்டே நீங்கள் எழுதிக்கலாம் கெனாச் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கோங்க அதே மாதிரி இந்த ஹாப்பி பர்த்டேன்னு எழுதக்கூடிய க்ரீமும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கோங்க இப்போ அங்கங்கே சும்மா சிம்பிளான டெக்கரேஷன்ஸ் உங்களுக்கு என்னென்னு தோணுதோ விருப்பப்படுற மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நான் இப்போ செய்கிறேன் பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் பண்ணாலுமே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும் ஸோ வீட்டில் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் பிஸ்கட்ஸும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அழகான ஒரு க்ரீம் கேக் உங்கள் குழந்தைகளோட பர்த்டேக்காக நீங்களே சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் இது லாக்டவுன் பீரியட் மட்டும் இல்லைங்க நார்மலான பீரியடில் கூட நீங்களே உங்கள் வீட்டில் அழகாக பர்த்டே கேக் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்கள் கிட்ஸ் பர்த்டேக்கு இது மாதிரி சிம்பிளான க்ரீம் கேக் செஞ்சு கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 days வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் வெளியே வைக்காதீங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிக்சர்ஸே ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஐடி மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி 3 மே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்